திரைத்துறையை மிக இழிவாக பேசுகின்ற நடிகர் நடிகைகளை தரக்குறைவாக பேசுகின்ற எந்த ஒரு விமர்சகர்களுக்கும் இல்லை எந்த ஒரு மீடியாவுக்கும், ஏன்னா இப்போ நிறைய நிறைய தெரியுது யார் தவறாக பேசுகிறாங்க யார் குறைவாக பேசுகிறாங்க, தன்னுடைய சுயநலத்திற்காக யாரெல்லாம் பேசுகிறாங்கிறது ரொம்ப நிறைய பார்க்குறோம் நம்ம பொதுத்தளங்களில் நிறைய பார்க்க முடியுது. அவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த பார்வையாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை செயல்படுத்துறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா? சிவா நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். அதாவது யாரும் நீங்கள் சொல்வது போன்று அரசியலமைப்பு சட்டத்தின்படி யாரும் யாருடைய குரல் வலியும் நெரிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, அதை முடியவும் முடியாது. ஆனாலும் கூட நான் சொல்வது, ஒரு மனிதநேயத்தை கடைபிடிக்க வேண்டும் குறைஞ்சபட்சம். ஏனென்றால் ஏற்கனவே பதிவிட்டது போன்று அங்கே பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. இது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் தான் அந்த குடும்பங்களுக்கு அந்த படம் முடியும் தருவாயில் வரைக்கும் மொத்த பணத்தை செலவழித்திருக்கிறார். அதில் எத்தனை குடும்பம் வாழ்ந்திருக்கிறது, அவர் அதோடு மாய்ந்து விட்டால், அதோடு தோய்ந்து விட்டால் அதற்கு பிறகு அந்த குடும்ப நிலைமை பாருங்கள், அது எத்தனை படங்களுக்கு அவனால் வாய்ப்பு கொடுக்க முடியும்? அப்படியே நான் கேட்பது நீங்கள் சொல்வது போன்ற சட்டத்திட்டங்களை சார், இது எல்லா பொருளுக்கும் பொருந்தும் சார், இது எல்லா பொருளுக்கும் தானே பொருந்தும். இல்லை, எல்லா பொருளுக்கும் பொருந்தும், அப்போ இதுவும் பொருந்தும் அல்லவா? எதற்கு நீங்கள் மனிதநேயத்தை பார்க்க வேண்டும் அல்லவா? நான் கேட்பது நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்ல, அப்படி பேசி பேசினால் நீங்கள் குறைஞ்சபட்சம் நடுநிலையாக செயல்படுங்கள். ஒரு படத்தை ஆஹா ஓஹோ என்று பேசுவது அவர்களோட பார்வையில இருந்து அந்த விமர்சனத்தை வைக்க முடியாது. நடுநிலைங்கிறது கிடையாது, நல்லா இல்லைன்னா நல்லா என்னோட பார்வைக்கு நல்லா இல்லாம இருக்கும், அவரோட பார்வைக்கு நல்லா இருக்கு பாருங்க. அரசியல் விமர்சகர்கள் இதில் கூட ஒரு பாகுபாடோடு இருக்கக்கூடிய நபர்லாம் நான் பார்க்கிறேன். எதை வைத்து சொல்லிருந்து பார்த்தால், ஒருவர் அஜித் போன்ற நபர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அரசியல் விமர்சனம் இருக்கிறார், அவர்கள் அந்த படத்தை உயர்த்தி பிடித்து அதே நபர்கள் விஜய் படம் வந்தால் அதை குறைச்சு மதிப்பிட்டு பேசக்கூடிய வகையில் இது இருபுறமும் இருக்கிறது. இதெல்லாம் இந்த விளையாட்டுகள்லாம் இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன், நான் கேட்பது இங்கே யாரும் யாரை தடுக்க முடியாது, ஒரு கருத்துரிமை அனைவருக்கும் உண்டு, அதுதான் சட்டம் சொல்கிறேன். ஆனால் கூட மனிதநேயம் அனைவருக்கும் உண்டு. அதை பார்த்து கொஞ்சம் ஒரு இரண்டு நாட்களாவது நீங்கள் வாய மூடி இருந்தால் பாவம் அந்த குடும்பங்கள் பிழைக்கும், அந்த தயாரிப்பாளர் பிழைப்பார்கள். சிறிய தயாரிப்பாளரோ பெரிய தயாரிப்பாளரோ அனைவருக்கும் பணம், அவரை சக்திக்கேற்ற கடன் வாங்குகிறார்கள், வட்டிக்கு வாங்குகிறார்கள். அதில் அத்துணை நபரும் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அவர் சொன்ன மூன்று நாட்களுக்கு இதன் வாயிலாக கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறார், ஒரு ஒன்றரை நாளைக்காவது வாய மூடி இருங்களேன். இதில் என்ன குடியாமொழி இப்படி போகிறது?